Hello friends, welcome to JIJO Sisters Cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங்ல ஒரு சட்னி வெரைட்டி தாங்க பார்க்க போறோம். இந்த சட்னியை ரொம்பவே ஈஸியா பண்ணிரலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்டேன். இந்த சட்னியை இன்னைக்கு நம்ம குக்கர்ல தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து oil ஆட் பண்ணிக்கோங்க. oil ஆட் பண்ணனதும் நீங்க வந்து நாம வந்து எடுத்து வச்சிருக்க பொரிகடலை அதையும் இது கூடவே ஆட் பண்ணிரலாம். எண்ணெய் காயணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எண்ணெயை ஊத்துன உடனே நீங்க வந்து பொரிகடலையும் ஆட் பண்ணிடுங்க. பொரிகடலை ஆட் பண்ணனதும் மிளகாய் வரமிளகாய் வந்து நான் இன்னைக்கு காரத்துக்காக 6 மிளகாய் எடுத்துக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நான் கட் பண்ணி வச்சிருந்த பெரிய வெங்காயம் அப்புறம் தக்காளி கூடவே வந்து புளி அப்புறம் தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும். இந்த சட்னியை பார்த்தீங்க அப்படின்னா இட்லி தோசை இதுக்கு எல்லாமே வந்து செமையாக இருக்குங்க. அது மாதிரி இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த சட்னியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம குக்கரில் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். இப்போ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. அப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நம்ம வந்து குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் விட்டால் போதும். ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் வந்து லோ ஃப்ளேம்லேயும் விடுங்க. கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால அந்த தக்காளியிலேருந்து வரக்கூடிய தண்ணியே இதுக்கு போதுமான அளவு இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது இப்போ நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிடுவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக மாவை கூட ஆட்டி வச்சுருவாங்க ஃப்ரிட்ஜில். ஆனால் அதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணுறதுன்ற குழப்பம் பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள் அந்த சட்னி இந்த சட்னின்னு மாறி மாறி வச்சு ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கும். இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த கடுகு உளுத்தம் பருப்பை இது கூட ஆட் பண்ணிடுவோம். கூடவே வந்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம சட்னியில் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா சூடாக தோசையோ இட்லியோ இடியாப்பமோ உங்களுக்கு எது பிடிக்குதோ ஊத்தப்பமோ இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக அந்த சட்னி வெரைட்டி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.